Hi guys, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா C program 2 copy all elements of one array to another array. வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first program full of போட்டுட்டு லாஸ்ட் உங்களுக்கு explain பண்றேன். ப்ரோக்ராம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, ஒரு அரேல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுமே காப்பி பண்ணி இன்னொரு அரேல ஸ்டோர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த லாஜிக்கை எப்படி நம்ம சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஆஷ் இன்க்ளூட் ஸ்டூடியோ டாட் ஹெச் இன்ட்டு மெயின் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மெயின் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இன்ட் டேட்டா டைப்பில் ஒரு அரே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். AFI ஈக்குவல் டு 36925. அதுக்கப்புறமா n ஈக்குவல் டு 5 ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி ஆஃப் என்னு சொல்லிட்டு ஒரு எம்டி அரே கொடுத்துருக்கோம், பட் சைஸ் மட்டும் மென்ஷன் பண்ணிட்டோம் n ஈக்குவல் டு 5. அதுக்கப்புறமா ஐன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் ஃபார் லூப்ல யூஸ் பண்ணுறதுக்காண்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஜிக் ஸ்டார்ட் ஆகுது, அதாவது ஒரு லூப் ரன் பண்ணுறோம் ஃபார் ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் என், ஐ பிளஸ் பிளஸ்னு. உள்ள ஒரு ப்ராசஸ் கொடுத்துருக்கோம் பி ஆஃப் ஐ ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஐனு. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு ஒரு வாட்டி லூப் ரன் ஆகும்போது ஏ அரேல இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து பி அரேல ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐயோட வேல்யூ ஜீரோன்னு இருக்கும்போது ஏ ஆஃப் ஜீரோ பொசிஷனில் இருக்க எலிமெண்ட் வந்து பி ஆஃப் ஜீரோ பொசிஷனில் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி ஐயோட வேல்யூ ஒன்னாக இருக்கும்போது ஏ ஆஃப் ஒன் பொசிஷனில் இருக்க எலிமெண்ட் வந்து பி ஆஃப் ஒன் பொசிஷனில் ஸ்டோர் ஆகும். ஸோ ஒன்ஸ் ஏ அரேல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுமே பி அரேல ஸ்டோர் ஆன உடனே ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் இந்த ஃபார் லூப் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன உடனே லூப் விட்டு வெளியே வந்துட்டு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் அரேன்னு பிரிண்ட் பண்ணிட்டு ஏ அரேவை பிரிண்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ல செகண்ட் அரேன்னு பிரிண்ட் பண்ணிட்டு பி அரேவை பிரிண்ட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம அவுட்புட் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அரேன்னு சொல்லிட்டு 36925 இருக்கு. அதே மாதிரி செகண்ட் அரேல 36925. ஸோ ஏ அரேல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுமே நம்ம பி அரேல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக நம்ம அவுட்புட்டு வெரிஃபை பண்ணி பார்த்தாச்சு. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராமோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.